हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले क्लास 11 बिजनेस मैक्स एक्सरसाइज 2.1 लर्न्ड सम नंबर 5 पाक अपुरों ना मुंदे सम्स ला सुनना मारी इधर टाइप 2 सम एवरी ना रिपीटेड डिनोमिनेटर गिद नमे इपद पार्शियल फ्रैक्शन ना स्प्लिट पनला एक्स माइनस 2 डिवाइडेड बाय एक्स प्लस 2 इनटू एक्स माइनस 1 द होल स्क्वायर विच इज इक्वल टू ए बाय फर्स्ट फैक्टर बी बाय x minus 1 to the power of 1 அடுத்ததா c by x minus 1 to the power of 2 okay இந்த methodல தான் இது போடணும்ன்ற நம்ம instruction நமக்கு ஏற்கனவே bookல இருக்கு okay இப்போ என்ன செய்யலாம்னா cross multiplication or lcm whatever it is x minus 2 divided by x plus 2 into x minus 1 the whole square is equal to a into x minus 1 the whole square प्लस बी इंटू एक्स माइनस वन इंटू एक्स प्लस टू प्लस सी इंटू एक्स प्लस टू होल डिवाइडेड बाय एलसीएम मेथड एक्स माइनस वन द होल स्क्वायर एक्स प्लस टू इप्पा इदना होना रेंडे सेड़ें कैंसल आएड़ों पारंगे इदुवों इदुवों कट आएड़ों सो द बेस इक्वेशन इन्नो कड़े किदे एक्स माइनस टू is equal to a into x minus 1 the whole square plus b into x minus 1 into x plus 2 plus c into x plus 2 okay இப்போ இத வெச்சு தான் ஒவ்வொரு டம்மா 0 ஆக்கிட்டு நாம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் இப்போ put x is equal to 1 அப்ப x is equal to 1 னா இந்த இடத்துல x க்கு பதிலா 1 1 minus 2 left side ல राइट साइड ले ए इनटू वन माइनस वन द होल स्क्वायर प्लस बी इनटू वन माइनस वन 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 प्लस टू प्लस सी इनटू वन प्लस टू इप्पा अल्लाह गवर्निंग है हमसे नाम जीरो आकरण सुनो वन माइनस वन इंदर ना वाइडों जीरो सो टोटल जीरो वाइडों इधर जीरो जीरो इंटी एनीथिंग टोटल जीरो वाइडों सो लेफ्ट आउट टर्म्स पाती ना इधर माइनस वन अब डिनो इंदर साइड ले 3c அப்படினு இருக்கு நமக்கு தேவை c மட்டும் தான்ன்றதனால இந்த 3 லெஃப்ட் சைடுல போச்சுனா டிவிஷன்ல போவோம் 1 minus 1 by 3 equal to c c ஓட வேல்யூ நமக்கு minus 1 by 3 அப்படினு கிடைச்சிருச்சு ஓகே அடுத்ததா இப்போ 2 இருக்கிற டம்ஸ் 0 ஆக்கலாம் அப்ப x is equal to minus 2 னு கொடுப்போம் அப்ப x is equal to minus 2 னு கொடுத்தா இந்த லெஃப்ட் சைடுல minus 2 minus 2 னு வந்துரும் ரைட் சைடுல a into minus 2 minus 1 the whole square प्लस बी इंटू माइनस टू माइनस वन प्लस माइनस टू प्लस टू इंगे बारंगा इंदर डा जीरो आर्ट वाइपर का आर्ट दिंगे सी इंटू माइनस टू प्लस टू सो इंदर डा मो जीरो वंद्रों इंदर डा मो जीरो वंद्रों लेफ्ट आउट टर्म्स पाता इध माइनस फोर इंगे वंदे नमक माइनस थ्री टू द पावर ऑफ टू अदा वध माइनस थ्री टू द पावर ऑफ टू उन्दे माइनस थ्री स्क्वायर नाइन 9a வந்துரும் ஓகே நமக்கு a ஓட வேல்யூ தான் வேணும்ன்றதனால இது லெஃப்ட் சைடுல போச்சுனா a is equal to minus 4 by 9 நமக்கு ரெண்டாவது வேல்யூவும் கிடைச்சிருச்சு ஓகே அடுத்ததா பேஸ் ஈக்குவேஷன்ல மறுபடி ஒரு a ஓட வேல்யூ அல்லது லெஃப்ட் அவுட் ஆன வர்க் இப்போ நம்ம பார்த்தோம்னா a and c வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த b ஓட வேல்யூல நீங்க 1 0 ஆக்க முடியாது இப்போ இதுக்கு 1 கொடுத்தோம்னா இது 0 ஆயிடும் இது 0 ஆயிடும் அதே மாதிரி 2 கொடுத்தோம்னா மத்தது ரெண்டு 0 ஆயிடும் அப்ப நமக்கு வந்து என்ன வரும்னா குழப்பம் வரும் அதனால put x is equal to 0 x is equal to 0 னு போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் பண்ணலாம் 1 னு கொடுத்தாலும் ஓகே 0 minus 2 is equal to a into 0 minus 1 the whole square plus b into 0 minus 1 plus sorry into 0 plus 2 plus c into 0 plus 2 இது கரெக்ட்டா எழுதிக்கலாம் minus 2 is equal to இது 1 square 1 ஆயிடும் அதாவது a இது minus 1 into minus 2 minus 1 into plus 2 மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ பின்னு வரும் இது டூ சின்னு வரும் இப்போ நமக்கு யார் யாரோட வேல்யூ தெரியும்னா சியோட வேல்யூ நமக்கு தெரியும் ஏவோட வேல்யூ தெரியும் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வருது மைனஸ் ஃபோர் பை நைன் வருது மைனஸ் டூ பி இந்த வேல்யூ நமக்கு தெரியாது இங்கே வந்து டூ சி இருக்கு இல்லையா ப்ளஸ் டூ இன்ட்டு சியோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ இப்போ இந்த டூ பியை மட்டும் இந்த சைடு கொண்டு போகலாம் இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ டூ பின்றது என்ன ஆகிடும் ப்ளஸ் டூ பி ஆகிடும் மைனஸ் ஃபோர் பை நைன் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் டூ பை த்ரீ இந்த மைனஸ் டூ ரைட் சைடில் வரும்போது ப்ளஸ் டூன்னு வந்துடும் ஓகே
இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 2b is equal to நம்ம எல்சிஎம்மா எது எடுக்கலாம்னா 9 எடுத்துக்கலாம். இங்கே வந்து மைனஸ் 4 வரும், இங்கே மைனஸ் 2 இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு 3 வரும், இங்கே 9 என்டையராக வரும், அதாவது 2 இன்ட்டு 9. ரைட் சைடில் போட்டுக்கிறேன், 2b is equal to மைனஸ் 4 மைனஸ் 6 ப்ளஸ் 18 டிவைடட் பை 9. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 ப்ளஸ் மைனஸ் 10 ப்ளஸ் 18 ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். 8 பை 9, இங்கே b இருக்குது, இந்த 2 டிவிஷனில் வந்துடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், 4/9. ஸோ பியோட வேல்யூ நமக்கு 4/9 கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ ஏபிசியோட வேல்யூவை நம்ம ஸ்பிளிட் பண்ண பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் எழுத போகிறோம், எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருந்தால் ஏவோட வேல்யூ மைனஸ் 4, 9 வந்து டிவிஷனில் வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு டிவைடட் பை 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சியோட வேல்யூ, இங்கே மைனஸ் இருக்குது, ஆக்சுவலி மைனஸே நம்ம போட்டுக்கலாம், மைனஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் அந்த ப்ளஸ் வேல்யூவை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை இப்படி ஆன்சர் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.